அரபிக்கடலில் மையம் கொண்டுள்ள டவ்தே புயல் குஜராத்தின் போர்பந்தர் அருகே 18ஆம் தேதி அதிகாலையில் கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மத்திய அரபிக்கடலில் ஏற்பட்ட டவ்தே புயல் கடந்த 6 மணி நேரத்தில் சுமார் 9 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு நோக்கி நகர்ந்து அதிதீவிர புயலாக மாறியது. கோவாவின் பனாஜிக்கு தென்மேற்கே 150 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள புயல் மராட்டியத்தை நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் அடுத்த 12 மணி நேரத்தில் மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மாலை வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து குஜராத் கடற்கரையை அடையும் புயல் போர்பந்தர் மஹுவா இடையே 18ஆம் தேதி அதிகாலையில் கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயலின் எதிரொலியாக கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ள வாலியதுரா கடற்கரை கிராமத்தில் பெரும்பாலான வீடுகள் கடல் சீற்றத்தால் சேதமடைந்துள்ளன. கடல் அரிப்பை தடுக்க தக்க நடவடிக்கை எடுக்காததால் புயல் இந்நேரத்தில் பாதிப்பிற்கு உள்ளாவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்தனர். എനിക്ക് രണ്ട് പെൺകുട്ടികളാണ്, ഇവിടെ നടത്തുകയാണോ? വീടില്ല, മൂന്ന് മക്കളുണ്ട്, വീടില്ല എനിക്ക്. ഞാൻ വീട്ടിലാണ് താമസിക്കുന്നത്, പെൺകുട്ടികളെയും കൊണ്ട് അവിടെ പോകും. ഇവരെ എത്രയും പെട്ടെന്ന് ഒരു ഭവനം തരണ്ടേ ഞങ്ങൾക്ക്. രണ്ട് വർഷം കൊണ്ട് ഇവിടെ നിലക്കഴിയാണ്. പുതിയ വീട് വച്ച് ഒന്നര വർഷമായി ഇവിടെ മറിഞ്ഞു പോയി. 20 വർഷത്തെ സമ്പാദ്യമാണ് എന്റെ ഭർത്താവിന്റെ. 20 വർഷത്തെ സമ്പാദ്യമാണ് അവർ വീട് വെച്ചത്. എന്തെങ്കിലും ഒരു നടപടി ഗവൺമെന്റ് എടുക്കണം. എടുത്തേ പറ്റൂ, ഇല്ലെങ്കിൽ ഞങ്ങൾ ഇവിടെ മരിക്കും, വെള്ളത്തിൽ കിടന്നു. ഉടനെ ചെയ്തികളെ തെരഞ്ഞെടുക്കുള്ള സൺ ന്യൂസ് ബെൽ ഐക്കൺ ക്ലിക്ക് പണുങ്ങ.